Hi guys, welcome back to my channel. In the video, la oru blouse, design blouse eppadi stitch pannalam appindrathu paakalam. So na adukku double fabric potruken. Blouse length na eduthukadhu vandu 14 and shoulder ku laam seithi eduthukadhu vandu 5 and half. So neck vandu 2 and half mark panikiren. And shoulder vandu 3 inch. So adutha arm hole vandu 6 inch mark pandren. Arm hole varinjikalam. And next neckline vandu 10 and half eduthukuren na neck. So 10 and half mark panikenga. நானும் இதான் ஃபர்ஸ்ட் டைம் ஸ்டிச் பண்ணுறேன். ஸோ எனக்கு எப்படி வரும்னு தெரியாது. ஸோ இங்கே ஸ்டார்டிங்லேருந்தே கொஞ்சம் உள்ளே போய் அப்புறம் கொஞ்சம் லைனில் மார்க் பண்ணி லைன்லேருந்து மறுபடியும் கொஞ்சம் வெளியே வரணும். கிட்டத்தட்ட 1 இன்ச் கொண்டு வரலாம். ஸோ 1 இன்ச் கொண்டு வந்து கொண்டு போய் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். எப்பவும் போல் நெக்லைன் வந்து அங்கே 1 இன்ச் வர மாதிரி நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். அந்த டா ஷேப்பில் ஃபோர் இன்ச் இருக்குது. அந்த லைன் வந்து ஜாயிண்ட் ஆகிறது அங்கே ஒரு 1 1/2 வருது. ஸோ அது வந்து 1 இன்ச். இப்போ நம்ம இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். சேம் இதை யூஸ் பண்ணி இதை அப்படியே வச்சு லைனிங் கிளாத்லேயும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அது நீங்கள் ஃபர்ஸ்ட் லைனிங்கில் கட் பண்ணியிருந்தீங்கன்னா ப்ளவுஸ் பீஸ்லேயும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஆம் ஹோல்லையும் கட் பண்ணிக்கலாம். நான் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் அது ஷேப் வந்து என்ன சொல்கிறது ரவுண்டாக வரல. ஸோ ஸ்டிச் பண்ணும்போது கரெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரைட் பீஸ் கட் பண்ணி அதை 2 பீஸ் 3 பீஸ் எடுத்திருக்கேன். ஸோ அதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ அதை ரெண்டாக மடித்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ அதை திருப்பிக்கலாம். பைப்பிங் இது பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஸ்ட்ரைட் பீஸ் தான். இது கிராஸ் பீஸ்லாம் கட் பண்ணலாம். நான் ஸ்ட்ரைட் பீஸ் தான் எடுத்திருக்கேன். நீங்களும் ஸ்ட்ரைட் பீஸ் எடுத்துக்கலாம். நோ ப்ராப்ளம், எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ நம்ம கட் பண்ணியாச்சு. இந்த இதை வந்து உள் பக்கமாக திருப்பிக்கலாம். அந்த தையல் வந்து உள்ளே போகிற மாதிரி சேஃப்டி பின் ஆர்வ இதை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணி திருப்புவீங்களோ, அந்த என்ன யூஸ் பண்ணுவீங்களோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கங்க. நான் சேஃப்டி பின் யூஸ் பண்ணி திருப்புகிறேன். ஸோ நீங்களும் ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணி திருப்பிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி திருப்பினிங்கன்னா நீட்டாக வந்துடும். இப்போது நாம் வந்து அதை வந்து 2 2 இன்ச்க்கு நிறைய பீஸ் கட் பண்ணிக்கலாம். மொத்தம் நான் யூஸ் பண்ணுற நான் வந்து 23 பீசஸ் எடுத்திருக்கேன். ஸோ நான் ஸ்டிச் பண்ண மாதிரி ஸ்டிச் பண்ணிங்கன்னா 23 பீசஸ் போதும். நான் வச்ச அளவுக்கு 23 பீசஸ் போதும். நான் 23 பீசஸ் எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் உங்களோட நெக் லைனுக்கு நீங்கள் நெக்கை எவ்வளோ மார்க் பண்ணுறீங்களோ அதுக்கு அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு ஷோல்டர்லேருந்து ஒரு 2 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். ஏன் அப்படின்னா அந்த 2 இன்ச்லேருந்து நம்ம இந்த பீஸ் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வச்சு இந்த லூப் மாதிரி ஃபார்ம் பண்ணி அடிக்கிறலாம். நீங்கள் ப்ளவுஸோட மேல் பக்கமே பார்த்த மாதிரி வச்சு அடிச்சுட்டு வாங்க.
ஓரளவுக்கு ரொம்ப கேப் விட வேண்டாம், கொஞ்சம் கொஞ்சம் கேப் விட்டு வச்சு இந்த லூப்பை வந்து அட்டாச் பண்ணிட்டே வாங்க. ஆக்சுவலாக இது எத்தனை பீஸு எவ்வளோ இன்ச்சில் கட் பண்ணுறாங்கன்னு நிறைய பேர் சொல்கிறது இல்லை, ஸோ அதுக்கு பார்த்துக்குங்க. நான் வந்து 2 இன்ச் எடுத்திருக்கேன், 2 இன்ச் போதும் இந்த லூப்புக்கு வந்து 2 இன்ச் போதும். ஸோ நம்ம இந்த லூப்பை அட்டாச் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே லைனிங்கை வச்சு நம்ம உள்கடை திருப்பிட்டோம் அப்படின்னா இந்த லூப்போட எட்ஜு நம்மளோட ப்ளவுஸோட எட்ஜ் எல்லாமே வந்து உள்ளே போயிடும். சேம் டிஸ்டன்ஸில் வச்சுட்டு வாங்க லூப் வைக்கிறது. ஏன் அப்படின்னா ரொம்ப தள்ளியோ இல்லை ரொம்ப கிட்டேயோ வச்சிட்டிங்கன்னா அது பார்க்கும்போது நீட்டாக இருக்காது, அசிங்கமாக இருக்கும். ஸோ நீங்கள் லூப் வைக்கும்போது கரெக்டாக சேம் டிஸ்டன்ஸ் எல்லா லூப்புமே முடிஞ்ச அளவுக்கு சேம் டிஸ்டன்ஸில் வச்சு ஸ்டிச் பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு சேமாக வரல அப்படின்னா ஃபர்ஸ்டே வந்து இவ்வளோ இன்ச் அப்படின்னு நீங்கள் மார்க் பண்ணிக்கங்க. ஒரு 1 இன்ச் அந்த மாதிரி இந்த இன்ச் ஸ்டார்டிங்லேருந்து எந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அந்த இடத்துலேருந்து எந்த எண்டு வரைக்கும் முடிக்கிறீங்களோ அந்த அது வரைக்கும் நீங்கள் எவ்வளோ இன்ச் கேப் வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த கேப் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. ஒரு சாக் பீஸில் மார்க் பண்ணிட்டீங்கன்னா கரெக்டாக அந்த மார்க்கிங்கில் லூப்பை வச்சு வச்சு ஸ்டிச் பண்ணிட்டு வந்துடலாம். பிகினர்ஸ் அந்த மாதிரி பண்ணுங்கள், கரெக்டாக வரல அப்படிங்கிறவங்க. ரொம்பவே ஈஸியாக தான் இருக்குது. நானும் வந்து ஸ்டிச் பண்ண போகிறது தான் எனக்கே தெரிஞ்சுது. நான் கூட ஃபஸ்ட்லாம் வந்து இதெல்லாம் கஷ்டமாக இருக்குமோ அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். ஸோ யார் வேணாலும் ட்ரை பண்ணலாம், ரொம்ப ஈஸி தான் ப்ளவுசஸ் பண்ணுறது. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். நான் பெரிய எக்ஸ்பர்ட்லாம் கிடையாது, நானும் கற்றுக்கிட்டு இருக்கேன் அவ்வளோதான். டே பை டே ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொன்று கற்றுக்கிட்டு நான் கற்றுக்கிறத உங்களுக்கு சொல்கிறேன் அவ்வளோதான். உங்களுக்கு பிடிச்சா இந்த வீடியோ பாருங்கள், பிடிக்கல அப்படின்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி தான் நான் சொல்ல முடியும். ஒருவேளை உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா ஐ எம் சாரி, எனக்கு எப்படி புரியுதோ அதை தான் நான் சொல்ல முடியும். ஸோ இப்போ வந்து அந்த 2 இன்ச் மார்க் பண்ணாலையோ அது வரைக்கும் நம்ம லூப் வச்சு ஸ்டிச் பண்ணியாச்சு. ஸோ ஸ்டிச் பண்ண வரை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ என்ன பண்ணுறோம், நம்ம லைனிங் கிளாத்தை எடுத்து சேம் நம்ம மேலேயே லூப் வச்சுருக்கோம் இல்லையா அதுக்கு மேலேயே லைனிங் கிளாத்தை வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதை அப்படியே பேக் சைட் திருப்பிக்கோங்க. இப்போ நம்ம லூப் இருக்க மேலே மேல் சைடு வச்சுருக்கோமா லைனிங்கை, அப்படியே 2 கிளாத்தையும் சேர்த்து பேக் சைடு திருப்பிக்கோங்க. அதாவது நம்ம ப்ளவுஸோட பேக் சைடு வரும். ஸோ இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா நம்ம வந்து லூப் ஜாயின் பண்ணியிருக்கோம் இல்லையா, கரெக்டாக அந்த லூப் மேலே இல்லைன்னா லூப் போட்டு உள்கடை, அதாவது லூப்புக்கு உள் சைடோ இல்லை லூப் மேலேயோ வரலாம். உள் சைடு மீன்ஸ் சாரி வெளி சைடு, அதாவது அந்த ஸ்டிச்சுக்கு இந்த சைடு வர மாதிரி, அந்த ஸ்டிச் விட்டு உள்ளே போயிடாதீங்க, வெளிப்பக்கமோ இல்லை அந்த ஸ்டிச் மேலேயோ கரெக்டாக போட்டே வந்தீங்கன்னா நீட்டாக இருக்கும். நிறையா பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஃபர்ஸ்டே வந்து ப்ளவுஸும் லைனிங் அதாவது லைனிங் வச்சு திருப்பி அடிச்சுட்டு லூப் அதுக்கப்புறம் சும்மா மேலேயே வச்சு அடிச்சுட்டு வராங்க. ஸோ அது வந்து நீட்டாக இருக்காது, நம்ம போடும்போது நம்மளுக்கு இன்விசிபிளாக இருக்கும், அண்ட் அது சீக்கிரம் அது ஒரு மாதிரி பிரிஞ்சு வர மாதிரி ஆகும். இதுவே வந்து நீங்கள் லைனிங்குள்ளே போயிடுச்சுன்னா எந்த பிரச்சனையும் இருக்காது, நம்மளுக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்கும் பார்க்கவும். ப்ளவுஸை நீங்கள் பேக் சைட் திருப்பினாலும் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப ஈஸியாக அதே ஸ்டிச் மேலே போட்டு வர்றது தான்
சேஷ்ட்டு வெளிப்பக்கம் போட்டுவாங்க. எதுக்காக உள்பக்கம் போடக்கூடாதுன்றனா, உள்பக்கம் போட்டிங்கன்னா நம்ம லூப் ஸ்டிச் போட்டிருக்கிறது வந்து அசிங்கமாக தெரியும், ஒன்று உள்ளே போய் ஒன்று வெளியே வந்த மாதிரி இருக்கும். அதுக்காக லூப் மேலே, அதாவது நம்ம லூப்புக்கு போட்ட ஸ்டிச் இல்லைனா அதுக்கு மேலே, இப்போ அதை வந்து நம்ம திருப்பிக்கலாம் ப்ளவுஸை. ஸோ அதாவது திருப்புனீங்க அப்படின்னா லுக் வந்து நீட்டாக ஃபினிஷிங்காக தெரியும். அண்ட் அதுக்கு மேலே நம்ம டாப் ஸ்டிச் போட்டுக்கலாம். கரெக்டாக லைனிங்கும் ப்ளவுஸையும் எடுத்துவிட்டு டாப் ஸ்டிச் போட்டுக்கலாம். டாப் ஸ்டிச் போடும்போது கரெக்டாக ரெண்டு ஃபேப்ரிக்கும் இழுத்து, ப்ளவுஸோட பீஸும் லைனிங் ஃபேப்ரிக்கும் கரெக்டாக இழுத்து வச்சு போடுங்க. இல்லைன்னா அதாவது லைனிங் கிளாத் வெளியே வந்துடும், இல்லை ப்ளவுஸ் கிளாத் உள்ளே போயிடும். கரெக்டாக அந்த டேர்னிங் ஷேப் திருப்பும் போதெல்லாம் வந்து நீட்டாக வராது. ஸோ அந்த இடம்லாம் வந்து கரெக்டாக எடுத்து விட்டு மேலே ஸ்டிச் போடுங்க. கரெக்டாக லூப் அடியில் போகாமல் லூப் எல்லாம் மேலே எடுத்து விட்டு ஸ்டிச் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி வரும் ஃபைனல். இப்போ என்ன பண்ணணும்னா, நம்ம ஒரு லேஸ் ஸ்டிச் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து இதுக்கு லேஸே தான் வைக்கணும் அப்படின்றது கிடையாது, ஒரு துளி கொஞ்சம் தள்ளி வச்சிடுறீங்க. அதாவது லூப் அழுந்தடிக்க வேண்டாம், லூப்புக்கும் அந்த கொஞ்சம் நம்மளோட ப்ளவுஸ் கிளாத் தெரிகிற மாதிரி வச்சடிங்க. இந்த இடத்துல நீங்கள் லேஸே தான் வைக்கணும் அப்படின்றது கிடையாது. கான்ட்ராஸ்ட் ஃபேப்ரிக் ஏதாவது உங்களோட சாரியில் வேறு கலர்ஸ் இருக்குது அப்படின்னா, நீங்கள் அந்த கலரை கூட இந்த லேஸுக்கு பதிலாக நீங்கள் இதே மாதிரி நம்ம லூப்புக்கு அடித்தோம் இல்லையா பைப்பிங் மாதிரி, ஸோ ஃபஸ்ட்டு அந்த மாதிரி ஒரு பீஸை வச்சு கூட நீங்கள் அடிக்கலாம். லூப் கட் பண்ணாமல், லூப்பு கட் பண்ணி ஸ்டிச் பண்ணோம் இல்லையா, அந்த டூ இன்ச் கட் பண்ணலாம். அந்த மாதிரி 2 இன்ச் கட் பண்ணாமல் அந்த லென்த்தாக வச்சு இந்த மாதிரி லேஸ் எப்படி அடிக்கிறோமோ அந்த மாதிரி கூட நீங்கள் வந்து உங்களோட கான்ட்ராஸ்ட் கலர் வைக்கலாம். ஸோ லேஸே வைக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஸோ லேஸ் வச்சதுக்கப்புறம் பார்க்கும்போது ஒரு கிராண்ட் லுக் மாதிரி தெரியும். இது வந்து இந்த த்ரெட் இருக்கு இல்லையா, என்னது, ஐயோ எனக்கு பேர் வர மாட்டேங்குதே, நாட்டு நாட்டு கட்டுவோம் இல்லையா, அந்த த்ரெட்டை யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இதுவும் அப்படி தான், நீங்கள் வந்து லேஸுக்கு பதிலாக கான்ட்ராஸ்ட் கலர் யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இந்த நாட்டுக்கும் நீங்கள் வந்து கான்ட்ராஸ்ட் கலரே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பார்க்கும்போது நீட்டாக இருக்கும். இப்போ வந்து அதில் கீழே வந்து நான் இதை ஜம்கி ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் இல்லைனா உங்களோட ஃபேப்ரிக், நீங்கள் அப்போ வந்து வேறு கான்ட்ராஸ்ட் கலர் யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னா அந்த கலர் வைக்கலாம், இல்லை இந்த ப்ளவுஸ் கலர் வச்சு அடிக்கலாம். ஸோ உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அடிங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை